நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொரோனா காலத்திலும் கள்ளக்காதல் விவகாரங்கள் ஆங்கொன்று இங்கொன்றுமாக நிகழ்ந்து வருகிறது, அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில்தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரதியார் நகர் 4வது தெருவில் துண்டிக்கப்பட்ட நிலையில் கிடந்த ஒரு ஆணின் வலது கையை கடந்த 3ஆம் தேதியன்று காவல்துறையினர் கைப்பற்றினர். அடுத்த நாள் வலது கை இல்லாமல் ஒரு ஆணின் சடலமும் கிடப்பதாக காவல்துறைக்கு தெரிய வந்தது. திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய சுடுகாட்டில் வலது கை இல்லாமல் கிடந்த சடலத்தை கண்டெடுத்தபோது அது கிருஷ்ணகிரியில் கிடந்த வலது கைக்கு சொந்தமான உடல் என்பது தெரிய வந்தது. அடுத்தடுத்த விசாரணையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணன் கோயில் தெருவைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியனின் உடல்தான் அது என்பது தெரிய வந்தது. தனது மனைவியை பிரிந்து வாழ்ந்திருந்த பாலசுப்பிரமணி கொலை செய்யப்பட்டு கிடந்ததால் சம்பவம் குறித்து அவரது மனைவியிடம் விசாரணை தொடங்கினார்கள் போலீசார்கள். அவர் மனைவி கொடுத்த தகவலின் பேரில் பாலசுப்பிரமணியனுக்கு இன்னொரு பெண்கள் கள்ள தொடர்பு இருந்ததும் தெரிய வந்தது. கள்ளக்காதலின் கணவனான ராணிப்பட்டியைச் சேர்ந்த தமிழரசனை குறித்து விசாரணை செய்தனர். அப்போதுதான் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய தமிழரசன் அடிக்கடி சிறைக்கு போவதை வழக்கமாக கொண்டிருந்ததால் அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அவரது மனைவியை பாலசுப்பிரமணி தன் வசப்படுத்தியது தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த தமிழரசன் பாலசுப்பிரமணியை கொலை செய்ததும் தெரிய வந்தது. தமிழரசன் அளித்த வாக்குமூலத்தில் கள்ளக்காதலை கைவிடச் சொல்லியும் அதனை தன்னுடைய மனைவி கேட்கவில்லை என்றும், நான் சிறையில் இருந்தபோது தனது மனைவி கர்ப்பமானது தமக்கு ஆத்திரத்தை மூட்டியது என்றும், இதனால் பாலசுப்பிரமணியை கொலை செய்ய திட்டமிட்டேன், கடந்த 3ஆம் தேதி பாலசுப்பிரமணியனை தேடி பிடித்து மது குடிக்க அழைத்தும் சென்றேன், போதையில் இருந்த நேரம் பார்த்து அவரது வலது கையை துண்டித்துவிட்டு கொலையும் செய்தேன், பையை ஒரு கையில் வைத்து கொண்டு பாரதியார் நகரில் வீட்டில் இருந்த எனது மனைவிக்கு அதை பரிசாக கொடுத்தேன், அடுத்து யாருடன் தொடர்பு வைத்தாலும் இது போலவே கைகளை பரிசாக கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு தலைமறைவாகி விட்டேன் என்று கூறி அதிர வைத்துள்ளார். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.